வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ வேட்டையின் படத்தோட லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளவு எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக் தான், என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதுல எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்ல எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்க அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேல எனக்கு கம்ப்ளீட்டா நம்பிக்கை இருக்கு. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்துல வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹாஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். Thank you.